ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ பகவத்கீதையிலே 18வது அத்தியாயம் மோக்ஷோபதேச யோகம் என்று இந்த அத்தியாயத்துக்கு தலைப்பு. எம்பெருமான் மோக்ஷோபாயத்தை உபதேசிக்கிறான் அர்ஜுனனுக்கு. அதிலே இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்திலே அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்கிறான். தியாகம் என்பதும் சந்நியாசம் என்பதும் ஒன்றுதானா என்று ஒரு கேள்வியை கேட்க, அதற்கு முதலிலே எம்பெருமான் பதில் சொல்ல தொடங்கி ரெண்டு ஸ்லோகங்களாலே தியாகம் என்றால் என்ன, சந்நியாசம் என்றால் என்ன என்பதை ஒரு ஒரு கொள்கையை உடையவர்கள் எப்படி விளக்குகிறார்கள் என்பதை எடுத்து காட்டி 4வது ஸ்லோகம் தொடங்கி தன்னுடைய கருத்து என்ன என்பதை நிர்ணயமாக காட்டப்போகிறான். அதற்கு மேலே இந்த அத்தியாயத்திலே பல விஷயங்கள் காட்டப்பட்டு கடைசியிலே சரம ஸ்லோகம் உபதேசிக்கப்படுகிறது. அதையெல்லாம் அனுபவிக்கலாம். இப்பொழுது 4வது ஸ்லோகம் தொடங்கி இன்றைய தினம் அனுபவிக்கலாம். பகவத்கீதைக்கு பகவத் ராமானுஜர் கீதா பாஷ்யம் அருளியுள்ளார். வேதாந்தாச்சாரியர் தாத்பரிய சந்திரிக்கை அருளியுள்ளார். புத்தூர் ஸ்ரீ வே கிருஷ்ணசுவாமி ஐயங்கார் இந்த இரண்டு சம்ஸ்கிருத வியாக்கியானங்களை கொண்டு தமிழிலே பெரிய ஒரு விவரணம் அருளியுள்ளார். அதிலே ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் பதவுரை அருளியுள்ளார். இந்த பதவுரையை கொண்டுதான் நாம் இந்த அர்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். இப்பொழுது 4வது ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். நிச்சயம் ஸ்ருணுமே தத்ர தியாகே பரத சத்தம தியாகோஹி புருஷ வியாக்ர த்ரிவித சம்பிரகீர்த்தித. இந்த தியாகம் என்பது எப்படிப்பட்டது என்பதை முன்பே தான் அருளியிருக்கிறதை எம்பெருமான் இங்கே அர்ஜுனனுக்கு நினைவுபடுத்துகிறான். இந்த ஸ்லோகத்திலே பரத சத்தம பரத குலத்திலே உதித்தவர்களில் சிறந்தவனே, தத்ர தியாகே இப்படிப்பட்ட தியாகம், அதாவது இப்படி கருத்து வேற்றுமைகளுக்கு உட்பட்ட தியாகம். ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக சொல்லுகிறார்கள். சில பேர் இந்த யாக யஜ்யங்களை செய்யக்கூடாது, சில பேர் இந்த யாக யஜ்யங்களை நாம் செய்ய வேண்டும், அதிலே இருக்கக்கூடிய பலத்தை தியாகம் செய்து கொண்டு இந்த யாக யஜ்யங்களை செய்ய வேண்டும் என்று காட்டுகிறார்கள் என்று ஒரு ஒரு விதமான கருத்துக்களை முன்பு காட்டினான் எம்பெருமான். இப்படிப்பட்ட இந்த தியாகத்தின் விஷயத்திலே நிச்சயம் நிர்ணயத்தை முடிவான கருத்தை மேஷ்ருணு என்னிடமிருந்து கேட்பாயாக, நானே சொல்ல நீ கேள் என்று சொல்லுகிறான். புருஷ வியாக்ர மனிதர் தலைவனே, மனிதர்களுக்குள்ளே தலைவனானவனே, தியாக கர்மங்களை செய்யும் பொழுது அனுசந்திக்கப்படும் தியாகமானது, இந்த கர்மங்களை செய்யக்கூடிய காலத்திலே தியாகம் என்று ஒன்று காட்டப்படுகிறது. அது த்ரிவிதக மூன்று வகைப்பட்டது என்று சம்பிரகீர்த்தித்தக ஹி என்னால் முன்னமே சொல்லப்பட்டதென்றோ, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேனே என்று எம்பெருமான் காட்டுகிறான். இது முன்பே நாமும் அனுபவித்திருக்கிறோம். கர்த்தத்துவ தியாகம், மமதா தியாகம், பல தியாகம் என்று மூன்று விதமான தியாகங்கள் இருக்க வேண்டும். எந்த கர்மயோக நிஷ்டனுக்கே இது அவசியம். கர்மயோகத்தை செய்பவனுக்கே தான் கர்த்தா என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, இது என்னுடைய கர்மம் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது, இதில் கிடைக்கக்கூடிய பலன் எனக்கு என்று இருக்கக்கூடாது. அப்படித்தான் அவன் கர்மத்தை செய்ய வேண்டும். இது 3வது அத்தியாயத்திலே மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகதஜ்வரக என்று பெருமான் அந்த ஸ்லோகத்திலே காட்டியிருக்கான். ஆத்மாவை பற்றின அறிவோடு எல்லா கர்மங்களையும் நீ செய்ய வேண்டும், அதை அந்தரியாமியான என் விஷயத்திலே சமர்ப்பித்து நீ அதை செய்ய வேண்டும் என்று, அங்கேயே நீ யுத்தம் செய், இதில் வரக்கூடிய பாபம் என்று ஒன்று கிடையாது, இதை என்னிடத்திலே சமர்ப்பித்து இந்த யுத்தத்தை செய் என்று எம்பெருமான் கருளியிருக்கிறான். அதை இங்கே முதல்ல ஞாபகப்படுத்துகிறான். ஆக இந்த இடத்துல எம்பெருமானுடைய கருத்து இப்ப 3வது ஸ்லோகத்திலே நாம் பார்த்த பொழுது யஜ்யதான தபக கர்மன தியாஜ்யம் தியாஜ்யம் இது சாப்பரே, இப்படி சொல்லுகிறார்கள். யஜ்யம் தானம் தபசு ஆகியவைகளை யாரும் கைவிடக்கூடாது என்று சிலர் சொல்லுகிறார்கள் என்று கடைசியிலே முடித்தான். அதுதான் தன்னுடைய கருத்து என்பதை இங்கே சூச்சகமாக காட்டுகிறான் எம்பெருமான். யஜ்யம் தானம் தபஸு ஆகியவைகளை முமுட்சுக்களாக இருந்தாலும் செய்யத்தான் வேண்டும். இதிலே கர்மத்திலே பலனை எதிர்பார்க்காமல், நான் கர்த்தா என்று எண்ணாமல், இது என்னுடைய கர்மம் என்று எண்ணாமல் செய்ய வேண்டுமே தவிர அந்த கர்மத்தையே விட முடியாது என்பதுதான் இங்கே தன்னுடைய கருத்து என்பதை காட்டுகிறான் எம்பெருமான். அடுத்தது 5வது ஸ்லோகம் பார்க்கலாம். யஜ்யதான தபக
கர்மண தியாஜ்யம் காரியமேவ தத்து யஜ்யோதானம் தபஸ்செய்வ பாவனானி மனிஷினாம். இந்த ஸ்லோகத்திலே யஜ்யம் தானம் தபசு ஆகியவைகளை கைவிடக்கூடாது என்று காட்டி, அது என்ன செய்கிறது, யஜ்யம் தானம் தபசு ஆகியவைகளை ஒருவன் செய்வதாலே அதனால என்ன பிரயோஜனம் என்பதை இங்கே காட்டுகிறான். யாகம், தானம், தவம் முதலான வைதிக கர்மம், அதாவது யஜ்ய தான தப கர்ம, இந்த நான்கு, இந்த மூன்று விஷயங்கள் அதை காட்டி, அதை போன்ற இருக்கக்கூடிய பல பல விஷயங்கள், யாகம், தானம், தபசு முதலான வைதிக கர்மங்கள், நத்தியாஜ்யம் முமுட்சுக்களால் கைவிடத்தக்கதன்று, முமுட்சுக்களாலே இதை இவற்றை கைவிட முடியாது, கைவிட தகுந்தது கிடையாது. தத்து அக்கர்மம் காரியம் ஏவ கடைசி வரை அனுஷ்டிக்கத்தக்கதே ஆகும். அது எப்பொழுதுமே அதை அனுஷ்டித்துக் கொண்டே தான் இருக்க வேண்டும். உயிர் போகும் வரைக்கும் அந்த கர்மங்களை அவன் செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஏனெனில், ஏன் என்றால், யஜ்ய தானம் தபக ச, இந்த யாகம் தானம் தபசு முதலிய கர்மம் மனிஷினாம், மோட்சத்தை விரும்பும் உபாசகர்களுக்கு, மோட்சத்தை விரும்பி உபாசன மார்க்கத்திலே இருப்பவர்களுக்கு, பாவனானி ஏவ, உபாசனம் நிறைவடைவதற்கு தடையான பழவினைகளை போக்கும் பாவன கர்மங்களே ஆகும். இவனுக்கு சுத்தியை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த உபாசனத்தை செய்து கொண்டிருக்கிறான், அப்படி செய்வதற்கு தடையாக நிறைய வினைகள் கர்மங்கள் எல்லாம் வரும், அதையெல்லாம் போக்கிக் கொள்வதற்கு இந்த யஜ்யம் தானம் தபசு ஆகிய வழிகளை இவன் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இங்கே பெருமான் காட்டுகிறான். இது உபாசனத்திலே இருப்பவர்களுக்கு, பிரபன்னர்களாக இருப்பவர்களுக்கு இது பகவானுடைய ஆக்ஞையின் பெயரிலே இந்த யஜ்யம் தானம் தபசு ஆகியவைகள் செய்யப்பட வேண்டும், நித்திய நைமித்திக கர்மங்கள் செய்யப்பட வேண்டும் என்று காட்டப்படுகிறது. அடுத்தது ஆறாவது ஸ்லோகம். ஏதான்யபி து கர்மாணி சங்கம் தியக்வா ஃபலானி ச கர்த்தவ்யானீதி மே பார்த்த நிச்சிதம் மதம் மதமுத்தமம். இதுதான் என்னுடைய இறுதியான கருத்து. மதம் என்றால் கருத்து, மதம் வேற மதம் வேற. மதம் பிடித்திருக்கிறதுன்னு சொல்லுவோம், அது மனது கலங்கியிருக்கு என்ற அர்த்தம். மதம் என்றால் கொள்கை என்ற அர்த்தம். இந்த இடத்துல எம்பெருமான் இதுதான் என்னுடைய கொள்கை, இதுதான் என்னுடைய கருத்து, நிச்சயமான கருத்து என்று காட்டுகிறான். பதவுரை பார்க்கலாம். பார்த்த குந்தி புத்திரனே ஏதானி கர்மாணி அபித்து, உபாசனத்தை போலே இந்த கர்மங்களும், இந்த உபாசனம் எப்படி இருக்கிறதோ அதே போல இந்த கர்மங்களும், சங்கம் என்னுடையது என்னும் எண்ணத்தையும், பலானிச்ச பலத்தில் விருப்பத்தையும் தியக்துவா விட்டு, கர்த்தவ்யானி முமுட்சுக்களால் அனுஷ்டிக்கப்பட வேண்டியவையே. முமுட்சுக்களும் கூட இதை அனுஷ்டித்துதான் ஆக வேண்டும். எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்றால், எப்படி அந்த உபாசகர்கள் அந்த கர்மங்களை அனுஷ்டிக்கிறார்களோ அதே போல இவர்களும் அனுஷ்டிப்பார்கள். நித்திய நைமித்திக கர்மங்கள் மட்டும்தான், காமிய கர்மம் இங்கே சேர்க்கப்படாது. நித்திய கர்மம் நைமித்திக கர்மம். நித்திய கர்மம்னா தினமும் செய்ய வேண்டிய கர்மம், ஸ்நானம், அதுக்கு மேலே சந்தியாவந்தனம், இதெல்லாம் நித்திய கர்மங்களில் வரக்கூடியது. இதையெல்லாம் நாமும் செய்து கொண்டு தான் இருக்கணும், செய்யத்தான் வேண்டும். நைமித்திக கர்மம் என்றால் ஒரு காரணத்தினடியாக, இப்போ தர்ப்பணம், ஒரு அமாவாசை தர்ப்பணமோ இல்லை ஒரு கிரகண தர்ப்பணம் வருகிறது, அதெல்லாம் எப்போவோ ஒரு காரணத்தை ஒட்டி வருகிறது, அதெல்லாம் நைமித்திக கர்மம் என்று சொல்லப்படும். இந்த ரெண்டும் மூஷுக்களும் செய்துதான் ஆக வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் என்றால், பலத்தில் விருப்பத்தையும் விட்டிருக்க வேண்டும். இது என்னுடைய கர்மம், நான் செய்கிறேன் என்ற எண்ணமும் இல்லாமல் செய்ய வேண்டும். கர்த்தவ்யானி முமுட்சுக்களால் அனுஷ்டிக்கப்பட வேண்டியவையே. இதி என்பது மே என்னுடைய நிச்சிதம் உத்தமம் மதம், உறுதியானதும் மிக மேலானதுமான நிர்ணயம். இது என்னுடைய உயர்ந்த நிர்ணயம், இதை யாரும் மீறுதல் எனக்கு விருப்பமில்லை என்று பெருமான் இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறான். இது ஆறாவது ஸ்லோகம். அடுத்தது வரக்கூடியது வேறு ஒரு விஷயமாக இருக்கிறது, அதை அடுத்த முறை நாம் அனுபவிக்கலாம். இனிமேல் இந்த கர்மங்கள் எப்படி சாத்விகமாக ராஜசமாக தாமசமாக சொல்லப்படுகிறது என்பதை, இந்த தியாகமானது எப்படி இருக்கிறது என்பதை மேலே எம்பெருமான் விளக்குகிறான், அதை அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே. கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம்
koyil.org, koyil.org.